வணக்கம், நான் ஆஷா பேசுகிறேன். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பேர் இந்த டிப்ஸ் ஃபார் த டே தான். நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு பர்சனல் மெசேஜஸில், வாட்ஸ்அப்பில், மெசஞ்சரில் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி, மேம் குழந்தை வந்து லூஸ் மோஷன் போகுது, 40 தடவை போயிடுச்சு, நீங்கள் சொன்னபடி மழை வாழைப்பழம் கொடுத்தோம், கேட்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் கேட்டிருக்கும் போது, அது நானே வந்து பல மாதங்கள் கழிச்சு தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தமாகவும் ஷாக்கிங்காகவும் இருந்தது. நீங்கள் கண்மூடித்தனமாக நான் ரிப்ளை பண்ணுவேன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து உங்களுக்கு என் மேலே இருக்க அன்பு. நான் அதுக்கு நிச்சயமாக தலை வணங்குறேன். பட் குழந்தைன்னும் போது நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும், குழந்தைக்கு நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். ஆனால் நான் சிம்பிள் டிப்ஸ் சொல்லிடுறேன். குழந்தையிலேருந்து, ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 70-80 வயசு ஆனவங்களும் கூட ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு, சாப்பிட்டது ஒத்துக்கல, ஏதாவது ஒரு கல்யாணத்தில், விசேஷங்களில், வெளியூர் போயிருந்தப்ப நீங்கள் சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னா, ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணலாம், இனி இதுக்கு யார் வேணால் இதை சாப்பிடலாம் அப்படின்ற சிம்பிள் டிப்ஸ். 40 தடவை உங்களுக்கு வயிற்றால் போயிட்டு இருந்தாலும் இது சாப்பிட்ட உடனே கட்டையை போட்டோமா, அடுத்த மொமெண்ட் இது அப்படியே ஸ்டாப் ஆயிடும், க்யூர் ஆயிடும். நீங்கள் பெரிய பெரிய ஆன்டிபயோட்டிக் சரியாகாத விஷயம் கூட இதை சரி பண்ணிடும். அப்படி என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சிம்பிள், 4 ஸ்பூன் தேன் எடுத்துக்கணும், 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். ஏலக்காய் இருக்கு இல்லையா, 4 ஏலக்காய் எடுத்து அதை இப்படி நச்சுட்டு அந்த தோல் எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெத போர்ஷன் மட்டும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே சாப்பிட்றணும் ஒரு தடவைக்கு. இது வந்து எவ்வளோ தடவை நீங்கள் டயரியா போயிட்டு இருந்தாலும் இம்மிடியட்டாக இது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள், நீங்கள் வந்துட்டு இப்படி போட்டுட்டு ஸ்டாப் ஆகலைன்னா ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு திருப்பி நீங்கள் இதே ரிப்பீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை ரிப்பீட் பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு இன் பிட்வீன் கேப்பில் நீங்கள் வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் இளநி, ஜூஸு, ஃப்ளூயிட்ஸ் ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில், பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ORS, குழந்தைக்கு பல்லு மடிக்கும் போது வைத்தால போகுது, வயிற்றில் வாயில் ஏதோ போட்டுச்சு வைத்தால போகுது, குப்பத்துக்கிறது வைத்தால போகுது, என்ன வைத்தால போனாலும் நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு உடனே ஸ்டாப் ஆயிரும். மலை வாழ்ப்பு வந்து ஸ்டூல் சாலிடாக கெட்டி ஆகிறதுக்கு உதவும். நீங்கள் வந்துட்டு இந்த எல்லாமே பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டமக் இது ஃபுட் பாய்சிங் தான்னா வயிற்றை கொஞ்சம் காலியாக விட்டுணும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக 7 வயசில் 7